இணைப்பில இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தயவாக எல்லாருடைய மைக் மீட்டில் வைக்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறோம். நாம் இந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு இந்த தருணத்தை ஏற்படுத்தி தந்ததுக்காக நன்றி. ஐயா மாரியப்பன் ஐசக், ஐயா பிரதர் மாரியப்பன் ஐசக், வணக்கம். வணக்கம் ஐயா. ஆரம்ப ஜபத்துக்குள்ள கடந்து போகும் பொழுது தயவுசெய்து நீங்க ஆரம்ப ஜபத்தில் எடுக்கக்கூடிய தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம ஆரம்பிப்போம் இந்த வேளையிலே. சர்வதேச இளம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில முன்னோடிகள் என்ற வாழ்க்கை வரலாற்று பாரம்பரியம் மற்றும் இந்த திருச்சபைக்காக அவர்கள் செய்த தர்த்தியாகம் அனைத்தையும் கூட நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்துல ஜேம்ஸ் எலன் ஜி ஒயிட் பகுதி 3 என்ற இந்த ஜேம்ஸ் ஒயிட்டுடைய தலைமைத்துவம் மேன்மை குறித்தும் அவருடைய துணைவியார் அவருடைய மனைவி எலன் ஜி ஒயிட் அவர்கள் ஆற்றிய பங்கு இந்த திருச்சபைக்கு மிக மிகவும் முக்கியமானதாகவும் அடித்தளமாக காணப்படுகிறது. ஆகையினால இன்று நாளிலே நாம் ஒரு மணி நேரம் இந்த வேத காரியங்களை நம்ம படிப்பது மாத்திரமல்ல, இந்த திருச்சபையில அவர்கள் பங்காற்றக்கூடிய அநேக காரியங்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தயவாக எங்களோடு கூட நீங்கள் ஜெப செஞ்சோடு காத்திருக்கும்படி நான் தாழ்மொழி வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே பாஸ்டர் பிரவீன் துரை ஆனந்த் அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்மோடு கூட இப்ப இன்றைய தினத்துல இணைந்திருப்பதில் சந்தோஷம். இவ்வேளையிலே நாம் ஆரம்ப ஜபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். ஆரம்ப ஜபம் ஐயா மாரியப்பன் ஐசக் அவர்கள் ஏறெடுக்கும்படி தாழ்வடி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா மாரியப்பன் ஐசக், ஜபம் பண்ணுவோம். அதிகமாக நேசித்து வழிநடத்துறை அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் கூடான கூடி சோஸ்திரம் எடுக்கிறோம் தாப்பனே. மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நாள் முழுவதும் தேவன் எங்களுடன் கூட இருந்தீங்க, அதுக்காக சோஷம் செலுத்துகிறோம் தோப்பனே. உங்களை பலப்படுத்தி காத்துக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தோப்பனே. இந்த நாளிலும் கூட உங்களுடைய கிருபை பலம் எங்களோடு இருக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான மாலை பொழுது ஜூம் மீட்டிங் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இணைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தோப்பனே. வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு நாடுகளிலே இருந்தாலும் கூட எங்களை நீர் ஒரு மனத்தோடு ஒரு ஐக்கியத்தோடு ஒரே எண்ணமாக எங்களை கூட்டி சேர்த்து தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. இந்த வேலையிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் செய்து நிரப்பி உங்களுடைய பிரசன்னத்தை உணரும்படியாக பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி தாப்பனே. பிளாண்டவரே எங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய சமூகத்தில் எட்டாதபடிக்கு எங்களுடைய பாவங்கள் எதிராகும் தடையாக இருக்குமானால் தேவன் தாமே தயவு கூர்ந்து உங்களுடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து கழுவி சுத்தப்படுத்தி உடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் தப்பேன். இப்பொழுதும் கூட இந்த ஜப தியான வேலையில போதகர் பிரவீன் துரை அவர்களை நீர் அபிஷேகம் செய்தவர்களும் அவருடைய நாவை தொற்றலும் தாப்பினேன். இப்படி தெய்வீக பாஷையினால் அவரை நிரப்பி அவர் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தேவ சமூகத்திலிருந்து வருகிறவையாய் இருக்க தேவன் கிருபை செந்தல் வேண்டுமாய் கிஞ்சிருத்தான். அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் இந்த ஜிப வேலையின் நேரத்தில் ஒருமனப்பட்டு உங்களுடைய சமூகத்துக்கு நேராக இருப்பதற்காக எங்களுக்கு கிருபை புரிந்தாலும் அமைக்கின்றோம். தேவன் தாமே எங்களோடு இருந்தாலும் ஆசீர்வத்திலும் பலப்படுத்தலும் வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பேர்பெறாக தொட்டு ஆசீர்வத்தில் வேண்டுமாய் ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களுக்கும் நீர் செவி கொடுத்து உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலளித்துள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென், ஆமென். ஜெபத்தை ஏறெடுத்த ஐயா மாரியப்பன் ஐசக் அவர்களுக்கு திருச்சபை சார்பாக குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே நம்ம மத்தியில விசேஷ பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடலை பாட வருகிறவர் ஆண்டி ரமணி சுவாமி அவர்கள். நான் இந்த வேளையிலே வரவேற்கிறேன் ஆண்டி ரமணி. குட் ஈவினிங் பாஸ்டர். குட் ஈவினிங் ஆண்டி. இந்த நல்ல ஒரு தருணத்தையும் இந்த வாய்ப்பை கொடுத்த போதகர் அவர்களுக்கும் என் தேவனுக்கும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன்.
தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். நினைத்தும் கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை நடத்தின உன்னை இனியும் நடத்திடுவார், இதுவரை உதவின உன்னை இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு, சுகம் தரும் தெய்வம் தரும் தெய்வம் யெகோவாரஃபாவுண்டு, பூரண சுகம் தருவார், தரும் தெய்வம் யெகோவாரஃபாவுண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். நலனடைந்து மரகளை போலே உயர பறந்திடுவாய், யுகலன் அடைந்து மரகளை பறித்து உயர பறந்திடுவாய், மடிந்து போவதில்லை, மடிந்து போவதில்லை. இதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை
நடத்தி செல்வோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா. அமேன். அமேன். அருமையான ஒரு பாடலை பாடின தாயார் ரமணி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், எதையும் நினைத்து கலங்காமல் நடத்தி செல்வார், எதை குறித்தும் கலங்காமல் யெகோவா தேவன் நமக்கு உண்டு, அவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வான் என்ற இந்த பாடலுக்காக தாயார் உருக்கமாக பாடியதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வயலிலே அன்பானவர்களே, நாம் அடுத்த எலென்ஜியா ஒயிட் அம்மையரும் அவருடைய உடன் ஊழியத்தில் பங்காற்றின தனது கணவர் ஜேம்ஸ் ஒயிட் குறித்து நாம் கடந்த 2 நாட்கள் முன்பதாக நாம் தியானித்தோம். அவர்களோட வாழ்க்கையின் அனுபவங்கள், அவர்கள் செய்த தியாகங்களை குறித்தும் நாம் ஆராய்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட ஜேம்ஸ் ஒயிட் அவருடைய தலைமைத்துவம் மேன்மை குறித்து இன்றைக்கு நாம் படிக்கவிருக்கிறோம். அந்த படிப்பினை நமக்கு வழிநடத்த வருபவர் பாஸ்டர் பிரவீன் துரை ஆனந்த் அவர்கள். காரைக்கால் தஞ்சாவூர் பகுதிகளை ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவரு இந்த இணைப்பில முத தடவையாக நாம் சந்திக்க வருகிறோம். அவர் நம்மோடு கூட இன்று நாளிலே இந்த தருணத்தை ஏற்றுக்கொண்டு இன்று நாளிலே நம்முடைய முன்னோடிகளுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தையும் பாரம்பரியத்தையும் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அநேக ஊழியத்தின் மேல கொண்ட அந்த வாஞ்சை வைராக்கியம் ஆத்மா பாரம் இந்த நாளிலே நம்மத்திலும் காணப்படணும் என்று சொல்லிதான் இந்த படிப்பினை நாம் அதை படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கூறிய படிப்பினை பாஸ்டர் பிரவீன் துரை ஆனந்த் அவர்களே நமக்கு நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு இந்த தருணத்தை அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன். பாஸ்டர் பிரவீன் துரை ஆனந்த். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனம் மகிமை துதி உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் இந்த அருமையான ஜூம் செயலி வாயிலாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சற்றாகிலும் தகுதி இல்லாத எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கு என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூம்ல இருக்கக்கூடிய அநேகரை எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவருடைய சத்தியத்தின் நிமித்தமாக அவருடைய உண்மையை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துல நான் வாழ்த்துதல் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக நாம் ஜேம்ஸ் ஒயிட் அண்ட் எலன்ஜி ஒயிட் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நாம் படித்து வருகிறோம். முதலாம் நாளிலே நாம் அவருடைய திருமண வாழ்க்கையை குறித்து நாம் படித்தோம். நேற்றைய தினத்துல நாம் ஜேம்ஸ் ஒயிட் அவருடைய ஆரம்ப கால ஊழியத்தை குறித்து நாம் படித்தோம். இந்த நாளில நாம் அவருடைய 3ஆம் பகுதியாக நாம் ஜேம்ஸ் ஒயிட் அவர்களுடைய தலைமைத்துவ பண்பை குறித்து நாம் படிக்க போகிறோம். எனவே இது நிச்சயமாகவே நம் அனைவருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் மாத்திரம் நாம் அவருடைய பாதத்தருகே அமர்ந்து திரு ஜேம்ஸ் ஒயிட் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பாடங்கள் என்ன என்று நாம் படித்துவிட்டு அதில் நாம் படித்து கொள்ள வேண்டிய பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த அருமையான வேலையிலிருந்து நான் கடந்து செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனவே நாம் செய்திக்குள்ளாக போகும் முன்பதாக நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய நல்ல தெய்வமே, நீர் எங்களுக்கு தெய்வமாக கிடைத்தது நாங்கள் செய்த பாக்கியம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த வேளையில எங்களுடைய திருச்சபை முன்னோடிகளை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம். திரு ஜேம்ஸ் ஒயிட் அவருடைய தலைமைத்துவ பண்பை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலை இந்த அருமையான வேளையில நாங்கள் உணரத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான வேளையில ஆண்டவர் அடியானை அபிஷேகித்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ, நீர் இந்த மக்களுக்கு என்ன சத்தியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சித்தம் வைத்திருக்கிறீரோ, அந்த சத்தியத்தை அடியேன் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலை உணரத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து நாங்கள் கேட்கிறோம் நல்லபிதாவே, ஆமென். ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபையின் எழுத்தாளர்கள் திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களை எப்படி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபையின் மோசே தீர்க்கதரிசி என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மோசே தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவ பண்பை அவர் வெளிப்படுத்தினாரோ அதே போன்ற ஒரு தலைமைத்துவ பண்பை திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை ஒப்பிட்டு அவர்கள் எழுதுவதை நாம் பார்க்க முடியும். ஆகையாலே திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களை ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபையின் மோசே தீர்க்கதரிசி என்று அட்வந்து எழுத்தாளர்கள் அவர்களை போர்ட்ரே பண்றாங்க. அப்படி ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு இந்த ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபை இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏறக்குறைய 99% நாடுகளுக்கு பரவுவதற்கு அச்சாணியாகவும் அஸ்திபாரமாகவும் இருந்தவர் திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள். இன்றைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம வந்து திருச்சபையில நம்ம நல்லா ஆராதனை பண்றோம். இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் பறந்து காணப்படுது. எந்த ஊருக்கு சென்றாலும் அங்க நமக்கு ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபை இருக்கிறது என்று சொன்னால், அந்த காலத்துல நம்முடைய முன்னோடிகளாகிய திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் இட்ட அந்த ஒரு தரு தியாகம் தான் இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம், அதை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். எனவே இந்த எழுத்தாளர்கள் அவர்களை அவரை குறித்து எப்படி எழுதுகிறார்கள் என்று சொன்னால், திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபையின் மோசே தீர்க்கதரிசி என்று அவர்கள் எழுதுகிறார். ஒரு உண்மையான தலைவருக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவையோ அது அத்தனையும் தனக்கு உரித்தாக கொண்டிருந்தார் திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள். ஒரு தலைமைத்துவ பண்பிற்கு தேவையான சகல குவாலிட்டிஸ், அதற்கு வேண்டிய எல்லா விதமான தாளந்துகளையும் ஆண்டவர் திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். மிக முக்கியமாக நாம் பார்க்கிற பொழுது திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவர் இந்த உலகத்திலிருந்து அவருடைய ஊழியத்திற்கென்று பிரித்து ஆண்டவராகிய தேவன் அவரை எடுத்திருந்தார். ஆகவே தான் அவருடைய ஊழியமானது இத்தனை வல்லமையுள்ள ஒரு ஊழியமாகவும் இன்றைக்கு நமக்கும் கூட அது பிரயோஜனமாகவும் நமக்கென்று ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை அவர் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களுக்கு அவர் செய்து கொடுத்தார். திரு ஜேம்ஸ் ஒயிட்டலுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் ஒருவேளை நாம் நேற்றைய தினத்தில் படித்திருந்திருக்கலாம். இவர் இன்றைக்கு நான் அவரை குறித்து அவருடைய தலைமைத்துவ பண்பை குறித்து படிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய தலைமைத்துவம் மிக பிரம்மாண்டமாக இருந்தது என்று சொன்னால், அவருடைய ஆரம்ப நாட்கள் மிகவும் ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு ஒரு வாழ்க்கையாக தான் அவருடைய ஆரம்ப நாட்கள் இருந்தது. அவருடைய ஆரம்ப பள்ளி படிப்பானது வெறும் 7 மாதங்கள் மாத்திரம்தான் அவருடைய பள்ளி படிப்பை அவர் படித்திருந்தார். 29 வாரம் மட்டும்தான் அவர் பள்ளிக்கூடத்திற்கே போயிருக்கிறார். திருமதி எலஞ்சி ஒயிட் அவர்களை குறித்து நாம் படிக்கும் பொழுது அவங்க ஏறக்குறைய ஒரு 3-3.5 வகுப்பு வரைக்கும் அவங்க பள்ளிக்கூடம் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறோம். ஆனா ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் வெறும் 7 மாதம் தான் பள்ளிக்கூடத்து பக்கமே அவர் போயிருக்கிறார். ஆகவே அவருக்கு நல்ல இந்த எஜுகேஷனல் பேக்ரவுண்டோ இந்த கல்வி படிப்புலாம் அவருக்கு அவ்வளவா கிடையாது. இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கென்று தன்னுடைய ஊழியத்தை தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பை திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். காரணம் என்ன என்றால், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த அந்த ஊழிய பணி அவருக்கு மிகவும் முக்கியமாக இருந்தபடினால, இப்படிப்பட்டதான கல்வி அவருக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த ஊழியத்தை மிக
பிரம்மாண்டமான முறையிலே செய்வதற்கு அது ஒரு காரணமாக அது இருந்தது. அவ்வளவு கல்வி படிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம். தன்னுடைய 21வது வயதுல திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் வில்லியம் மில்லர் அவருடைய சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய 21வது வயதுல அந்த காலகட்டத்துல 1842வது வருஷத்துல இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி 1841வது வருஷத்துல இவர் வந்து வில்லியம் மில்லர் அவர்களுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய 21வது வயதுல எப்படி எல்லாருக்குமே தெரியும், வில்லியம் மில்லர் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சீர்திருத்தத்தை ஒரு ஒரு எழுப்புதலை அந்த மக்கள் மத்தியிலே அவர் கொண்டு வந்திருந்தார். என்ன சத்தியத்தை அவர் போதித்தார் என்று சொன்னால், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்தை மையமாக கொண்டு இயேசு கிறிஸ்து அக்டோபர் 22 1844வது வருஷத்துல அவர் 2வது முறையாக வரப்போகிறார் என்று சொல்லி வில்லியம் மில்லரும் அவரை சேர்ந்த நண்பர்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பிரசங்கத்தை செய்து வந்தார்கள். அந்த காலகட்டத்துல அமெரிக்க தேசத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் காணப்பட்டது. இந்த எழுப்புதலை மையமாக கொண்டு திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் வில்லியம் மில்லருடைய பிரசங்கத்தால் ஈர்க்கப்பட்டு அவருடைய சத்தியத்தால் அவர் ஈர்க்கப்பட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த சத்தியத்திற்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ஊழியத்திற்கென்று தன்னை அந்த ஊழியத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். 21வது வயசுல நாம் பார்க்கிற பொழுது வில்லியம் மில்லர் எங்கெங்கெல்லாம் கூட்டம் போடுறாரோ அந்த கூட்டத்திற்கு ஏறக்குறைய 1000 விசுவாச பிள்ளைகளை அந்த கூட்டத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக வில்லியம் மில்லர் ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் இருந்தார்கள். இந்த ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்கெங்கெல்லாம் வில்லியம் மில்லர் அவர்கள் படைமுயற்சி கூட்டங்க போடுறாங்களோ அங்க வந்து இந்த குதிரை வண்டிய வாடகைக்கு பிடிச்சி என்ன பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா, நிறைய பேரை அந்த குதிரை வண்டியில ஏத்தி ஏறக்குறைய 1 ஆண்டு காலமாக 1842 1843 வரைக்கும் 1000 விசுவாச பிள்ளைகளை இந்த வில்லியம் மில்லருடைய சத்தியத்திற்கு அவர் ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தார். ஆனால் அவருக்கு வயதோ வெறும் 21 வயசு தான், ரொம்ப சின்ன வயசுல இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஊழியத்தை செய்வதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். இத்தனை பேரை வழிநடத்துவதற்கு ஒரு தலைமைத்துவ பண்பு ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாக இருந்தது. இதை பார்த்துதான் பின் நாட்களில இந்த 7ஆம் நாள் அட்வந்து திருச்சபைக்கு அவர் தலைவராக வருவதற்கு இது அவரை வழி நடத்தினது என்பதை நாம் பார்க்கிறோம். நாளடைவுல திருமதி இளஞ்சி ஒயிட் அவர்களை கரம் பிடித்தார். அவருடைய திருமண வாழ்க்கையை குறித்து நான் 1ஆம் நாளில நான் படித்திருக்கலாம். தன்னுடைய 27வது வயதுல ஜேம்ஸ் ஒயிட் அவர்களுக்கு தன்னுடைய 27வது வயசுல ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய மனைவியின் மூலமாக ஒரு சொப்பனத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். அந்த சொப்பனத்துல ஒரு தரிசனம் தரிசனத்தை ஆண்டவர் திருமதி இளஞ்சி ஒயிட் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த தரிசனத்துல ஆண்டவர் என்ன காட்டினார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தை நீங்கள் பிற பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சத்தியத்தை அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு தரிசனத்தின் மூலமாக திருமதி இளஞ்சி ஒயிட் அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த சத்தியத்தை கேட்ட உடனே திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிற பொழுது, பிரசன்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஒரு கைப்பிரதிய அவர் அச்சிட்டு அவர் தனக்கு ஆண்டவர் என்னென்ன சத்தியத்தை விளக்கி கொடுத்தாரோ அந்த சத்தியத்தை பிற மக்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் அவருக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை உடனே செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களுக்கு இருந்தது. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய மனைவியின் மூலமாக அநேக தரிசனங்கள் மூலமாக என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும், என்னென்ன காரியத்தை எப்படி எப்படி திட்டமிட வேண்டும் என்று ஆண்டவர் எப்படி எப்படியெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த ஆண்டவர் சொன்ன அதே காரியத்தை செய்வதற்கு தன்னை முற்றும் முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்திருந்தார். ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம்தான் செய்வதற்கு அவர் படித்து வைத்திருந்தார். தன்னுடைய சித்தத்தையோ அல்லது தன்னுடைய சுயத்தையோ சார்ந்து ஒருபோதும் வாழ்வதற்கு அவர் படிக்காமல் முற்றும் முழுவதுமாக ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதற்கு திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள்
படித்திருந்தபடியினால வரக்கூடிய நாட்களில ஒரு மிகப்பெரிய தலைவராக ஆண்டவர் உயர்த்தினார். இன்றைக்கு நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தலைவராக வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அந்தஸ்தில நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, இன்றைய தினத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவருடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம் என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய சித்தம் எதுவாக இது இருக்கிறதோ, ஆண்டவருடைய திட்டம் எதுவாக இருக்கிறதோ, அந்த சித்தத்தையும் அந்த திட்டத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய சுயத்தை சார்ந்து அல்ல, நம்மளுடைய சொந்த கருத்துக்களை சார்ந்து அல்ல, ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ, ஆண்டவர் வேதத்தின் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, அந்த சத்தியத்திற்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து அந்த சத்தியத்தின்படி மாத்திரம்தான் நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுத்தா வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஜேம்ஸ் ஒயிட் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். நாம வந்து ஒரு தலைவருக்கு மிக ஒரு நம்ம வந்து தலைமைத்துவம் பண்பு அல்லது ஒரு தலைமை பீடம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய பண்புகள் எல்லாம் இருக்கு. அதுல மிக முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தன்னை நோக்கி ஒரு பொறுப்பு வரும் பொழுது இந்த பொறுப்பு நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பொறுப்பை உதறி தள்ளக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். உண்மையாகவே நாம் ஒரு தலைவராக வர வேண்டும் என்று சொன்னார். இதுதான் ஒரு மிக முக்கியமான பழக்கம். இந்த ஒரு பண்பு யார்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களிடம் இருந்தது. 1863 வருடத்துல நம்முடைய திருச்சபை ஒரு ஆர்கனைசேஷனாக அது ஃபார்ம் ஆச்சு. 1863 வருஷத்துல அப்பொழுதுதான் 7 அட்வந்து திருச்சபை என்று நமக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. 1863 வருஷத்துல மே மாதத்துல அப்பொழுதுதான் 7 அட்வந்த திருச்சபையில முதலாவது ஜிசி செஷன் நடந்துச்சு. முதலாவது ஜிசி செஷன் எப்ப நடக்குன்னா 1863 வருஷத்துல மே மாசத்துல அது நடந்தது. ஏறக்குறைய அமெரிக்க தேசத்துல இருக்கக்கூடிய 6 மாகாணங்கள்ல இருந்து அங்க பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க. முதலாவது ஜிசி செஷன்ல மொத்தம் எத்தனை பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 18 பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2,000, 3,000, 4,000 பேர்கிட்ட வரா பிரதிநிதிகள். ஆனால் ஆரம்ப காலத்துல முதலாவது ஜிசி செஷன்ல வெறும் 18 பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த 18 பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் தான் இந்த திருச்சபைக்கு முதலாவது தலைவராக வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேர்தல் மூலமாக அவரை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த வேளையில திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களுக்கு அந்த 7 அட்வந்த திருச்சபையை முன்னின்று வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தலைமைத்துவ பண்பு தன்னை நோக்கி தன்னை தேடி வந்த பொழுதும் கூட, இப்போதைக்கு எனக்கு இந்த தலைமைத்துவ பண்பு தேவையில்லை, நான் செய்ய வேண்டிய ஊழியம் அடிமட்ட ஊழியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது, இன்னும் நான் செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது, இன்னும் நான் செய்ய வேண்டிய போதக பணி இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னை நோக்கி வந்த அந்த தலைமை பீடத்தை அவர் ஏற்காதவராக அன்றைய தினத்துல அவர் இருந்தார். எத்தனை பேருக்கு நமக்கு அப்படிப்பட்ட குவாலிட்டி நமக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனா தன்னை தேடி வந்த தலைமைத்துவ பண்பை அவர் வெறுப்பதற்கும் அவர் தயாராக இருந்தார். அதுதான் ஒரு மிக முக்கியமான நாம் படிக்க வேண்டிய அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் மிக முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு பாடம். தன்னை தேடி வரக்கூடிய ஒரு பொறுப்பை வெறுக்கக்கூடிய அல்லது தள்ளி போடக்கூடிய ஒரு பழக்கம், இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்ல, நான் இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம் அதிகமாக இருக்கிறது, எனக்கு இன்னும் டைம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் அதை வெறுத்தார். அந்த முதலாவது ஜிசி செஷன்ல தன்னுடைய பொறுப்பை அவர் எங்க கொடுத்தாருன்னா, திரு ஜான் பையிங்டன் அவர்கிட்ட கொடுத்தார். ஜான் பையிங்டன் அவர் தான் 7 அட்வந்த திருச்சபையின் முதலாவது பிரசிடண்டாக இருந்தார். ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஜேம்ஸ் ஒயிட் இருக்கிறாரு, இந்த பக்கம் ஜான் பையிங்டன் இருக்கிறாரு. இதுல யாரு நம்முடைய திருச்சபையில மிகவும் பிரபலியமான ஒரு நபர் என்று சொன்னால், ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் தான் மிகவும் பிரபலியமான ஒரு நபர். பொதுவாகவே இப்ப நம்ம எல்லாம் இந்திய தேசத்துல இருக்கிறோம், இந்திய தேசத்துல யார்கிட்ட என்ன கேட்டாலும், நம்முடைய தேசத்துல யார் முதலாவது பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா எல்லாருமே சொல்லிடுவோம் ஜேம்ஸ் ஒயிட், சாரி ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். யார் முதலாவதாக நிலாவில போய் கால் வச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். ஆனா யார் ரெண்டாவது வச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது.
திரு ஜான் பைங்டன் அவ்வளவு பிரபலியமான ஒரு நபராக இல்லை, ஆனால் ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் ஒரு பிரபலியமான ஒரு நபராக இருந்தார். காரணம் என்ன என்று சொன்னால், தன்னை தேடி வந்த அந்த தலைமை பண்பை, தலைமைத்துவ பீடத்தை அவர் வெறுப்பதற்கும் அவர் தயாராக இருந்தார். அதற்காகத்தான் அவரை ஆண்டவர் மிகவும் உயர்ந்த இடத்துல அவர் கொண்டு போய் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்தார், அதே போல தன்னை தேடி வந்த தலைமைத்துவ பண்பை அவர் வெறுப்பதற்கும் அவர் தயாராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது திரு ஜேம்ஸ் ஒயிட் அவருடைய ஊழிய பயணத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, அநேக வேளைகளில் தன்னை நோக்கி எதிர்மறையான கருத்துக்களை தான் அவர் சம்பாதித்துக் கொண்டே வந்தார். தன்னை குறித்து தவறான கருத்துக்கள் பரவுவதை தன்னுடைய காதாலேயே அவர் கேட்டுக்கொண்டு வந்தார். ஆனால் அநேகம் பாராட்டுகளை அவர் கேளாத ஒரு ஊழியக்காரனாக அவர் இருந்தார். ஒரு ஊழியக்காரனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால், தன்னை யாராவது பாராட்ட மாட்டாங்களா, தன்னுடைய வேலை யாராலையாவது அங்கீகரிக்கப்படாதா என்கின்ற ஏக்கம் எல்லா ஊழியக்காரங்களுக்குமே இருக்கும். ஊழியக்காரங்க மாத்திரமல்ல, நம்ம என்ன வேலை செஞ்சாலும், எந்த கம்பெனியில் நம்ம வேலை செஞ்சாலும் சரி, என்னுடைய வேலையை யாராவது அங்கீகரிக்க மாட்டாங்களா, நான் செய்கிறேனே இவ்வளவு கடினமாக வேலை செய்கிறேனே, என்னுடைய வேலையை யாராவது பாராட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களுக்கு தான் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக அநேகம் தவறான கருத்துக்களையும், அநேகம் சர்ச்சைகளையும், அநேக எதிர்மறையான விமர்சனங்களையும் தான் அவர் சம்பாதித்துக் கொண்டு வந்தார். எப்படிப்பட்ட எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாராட்டுகள் தனக்கு கிடையாவிட்டாலும் சரி, நான் அவருடைய ஊழியத்தை விடமாட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த மிஷனை நான் முடியாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களிடம் இருந்தது. எப்படி மோசே தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்துவதற்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தாரோ, அதே போல ஜேம்ஸ் ஒயிட்டுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தார். அப்படி மோசே அவர்கள் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை வழிநடத்தி செல்லும் பொழுது அநேக முறுமுறுப்புகளை மோசே கேட்டார், அநேகம் எதிர்மறையான விமர்சனங்களை மோசே கேட்டார். ஆனால் எப்படிப்பட்ட விமர்சனங்களை அவர் கேட்டாலும், எப்படிப்பட்ட முறுமுறுப்பை அவர் கேட்டாலும், ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த வேலையை, ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை, ஆண்டவர் தனக்கு கொடுத்த பொறுப்பை அவர் ஒருபோதும் உற்சாகமற்று காணப்படவில்லை என்று நாம் மோசேயினுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கிறோம். அதே போல திரு ஜேம்ஸ் ஒயிட் அவருடைய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் தனக்கு கொடுத்த பொறுப்பு முடியும் வரைக்கும், யாரு என்னை குறித்து என்ன பேசினாலும் சரி, என்னுடைய காதலை நான் வாங்கவே மாட்டேன், என்னுடைய வேலை ஊழியம் செய்வது, அதை மாத்திரம் தான் நான் செய்வேன், என்னை யாரு பாராட்டினாலும் சரி, என்னுடைய வேலை அங்கீகரிக்கப்பட்டாலும் சரி, என்னுடைய வேலை அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் சரி, அவருடைய ஊழியத்தை மாத்திரம் தான் நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்த்தியாகம், ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட அதே ஒரு வைராக்கியம், எதிர்மறையான விமர்சனங்களை நம்முடைய காதல வாங்காத ஒரு நல்ல ஒரு குணம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்தார். நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் நம்மை அவர் உயர்த்துவார் என்று இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கிறோம். ஒரு ஊழியக்காரனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய வேலை யாராவது பாராட்ட மாட்டாங்களா, என்னுடைய வேலை யாராவது அங்கீகரிக்க மாட்டாங்களா, எனக்கு பாராட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா நிறைய வேலையில நாம் சோர்ந்து காணப்படுவோம். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய ஊழியம் பாராட்டப்பட்டாலும் சரி, பாராட்டப்படாவிட்டாலும் சரி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை அவருக்கு பயந்து உண்மையாக நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களிடம் இருந்தது. அதே போல தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் ஊழியத்திற்காக அநேகம் தியாகங்களை அவர் செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட தியாகம் என்று சொன்னார், ஊழியத்திற்காக தன்னுடைய குடும்பத்தோடு கூட நேரம் செலவு செய்ய வேண்டும் என்று அவர் ஏங்கி நிற்கும் பொழுது, தன்னுடைய குடும்பத்தோடு கூட நேரம் செலவு செய்வதையும் கூட அவர் இழந்திருக்கிறார். தன்னுடைய குடும்ப சந்தோஷத்தை அவர் இழந்திருக்கிறார். தன்னுடைய ஆரோக்கியத்தை அவர் இழந்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளோடு கூட நேரம் செலவிட வேண்டும், தன்னுடைய மனைவியோடு கூட நேரம் செலவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான அனுபவத்தை அவர் இழந்திருக்கிறார். காரணம், அவருடைய ஊழியம் தான் அவருக்கு முதலாவது ப்ரிஃபரன்ஸா இருந்துச்சு. ஆகையினால் அநேகம் தியாகங்களை அவர் செய்திருக்கிறார். அநேக வேலை பழுவினால், அநேக ஊழிய
பழுவினால் அவர் என்ன செஞ்சாருன்னா, அவரால் தன்னுடைய தனிப்பட்ட ஜபத்திற்கோ தனிப்பட்ட ஜப தியானத்திற்கோ அவர் நேரம் செலவிட முடியாமல் இருந்தது. அவ்வளவுக்குள்ள ஒரு பிஸியா இருந்தார். தன்னுடைய ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தன்னை முற்றும் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கக்கூடிய, ஒப்பு கொடுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு மிக பெரிய பண்பு இருந்தது. ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு பண்பு, தலைமைத்துவத்தை விரும்பாத ஒரு நல்ல ஒரு குணம். அதே போல நாம் பார்க்கிற பொழுது அவர் தயாரான ஒரு ஊழியக்காரராக திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் இருந்தார்கள். இந்த வேலை பழுவினால் தன்னுடைய ஆரோக்கியமான வாழ்வு அவருக்கு குன்றி காணப்பட்ட அநேக வேலைகள்ல சரியான முறையில சாப்பிடாம, சரியான நேரத்திற்கு சாப்பிடாம, அநேக வேலைகள்ல காய்ச்சல், அல்சர், இது போன்ற வியாதிகள் எப்பொழுதும் இருந்தது. ஆனால் என்ன வியாதிகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மோசமான காரியம் தன்னுடைய வாழ்க்கையில குடும்பத்தோடு கூட நேரம் செலவிட முடியாவிட்டாலும் சரி, அவருடைய ஊழியத்தை நான் விடவே மாட்டேன் என்கின்ற ஒரு வைராக்கியம் மாத்திரம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டிட்டர்மினேஷன் திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களிடம் இருந்தது. இந்த ஜேம்ஸ் ஒயிட் ஒரு ஆள் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, மூணு ஆள் செய்ய வேண்டிய வேலையை அவர் ஒரு ஆள் செய்வாராம். மூணு ஆள் செய்ய வேண்டிய வேலையை அவர் ஒரு ஆள் செய்வார். அநேக நேரங்கள்ல இவர் அந்த மூணு ஆள் செய்ய வேண்டிய ஒரு ஆள் செய்யற நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இவருக்கு போய் ஊழியம் செய்யணும், இவருக்கு இவருடைய வேலையை நாம் போய் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யாருமே விரும்ப மாட்டாங்களாம். இதெல்லாம் அவர் பார்ப்பாரு. இதெல்லாம் பார்த்து யாரு எனக்கு வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யாட்டாலும் சரி, என்னுடைய வேலையை பகிர்ந்து கொண்டாலும் சரி, பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் சரி, கடினமான உழைப்பை அவர் உழைத்து கொண்டே இருந்தார். ஒரு ஆளு மூணு வேலை, மூணு ஆளுடைய வேலையை செய்யக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு பழக்கம், ஒரு கடின உழைப்பு ஊழியத்திற்காக, ஊழியத்திற்காக ஒரு முழு ஒரு என்ன சொல்றது, ஒரு தர்த்தியாகம் அவரிடம் இருந்தது. எப்படி மோசே ஊழியத்திற்காக எப்படிப்பட்ட எதிர்மறை கருத்துக்கள் வந்தாலும் சரி, அந்த ஜனங்களை எப்படியாவது கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்த்திடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரியம் அவருடைய மனதில் இருந்ததோ, அதே போல தன்னுடைய குடும்பத்தோடு கூட நேரம் செலவிட முடியாவிட்டாலும் சரி, எதிர்மறையான விமர்சனங்கள் தன்னை நோக்கி வந்தாலும் சரி, தன்னுடைய வேலை அநேகரால் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் சரி, தன்னுடைய ஆரோக்கிய வாழ்க்கை குன்றி காணப்பட்டாலும் சரி, அவருடைய ஊழியத்தை நான் ஒருபோதும் செய்யாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குணம் திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களிடம் இருந்தது. உற்சாகம் ஒருபோதும் குறையவே இல்லை, எப்பொழுதுமே உற்சாகமாகத்தான் இருந்தார். ஆகவே தான் ஆண்டவர் அவரை இரண்டாவது முறையா, இரண்டாம் திரு ஜான் பைண்டனுக்கு அப்புறம் இரண்டாவதாக திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களை ஏழாம் நாள் அட்வென்ட் திருச்சபையின் தலைவராக ஆண்டவர் ஆக்கினார். ஜேம்ஸ் ஒயிட் அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற பொழுது மிக முக்கியமாக அவர் செய்த மிக முக்கியமான ஊழியம் என்ன என்றால், இந்த புத்தக ஊழியத்தை அவர் மிக முக்கியமாக செய்தார். புத்தக ஊழியம், இந்த புத்தக ஊழியத்தை ஆரம்பித்த ஒரு மிக முக்கிய பங்கு திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களிடம் இருந்தது. நவம்பர் மாதம் 1848 வருஷத்துல மேசிச்சூசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க மாகாணத்துல, மேசிச்சூசிட்ஸ் நவம்பர் மாதம் 1848 வருஷத்துல திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களும் திருமதி எலன் ஒயிட் அவர்களும் ஒரு மிகப்பெரிய படைமுயற்சி கூட்டத்துல அவங்க கலந்து கொண்டிருந்தாங்க. அப்பொழுது ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக திருமதி எலன் ஒயிட் அவர்களிடம் பேசினார். அதுல வந்து என்ன காட்டினாருன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, முதல்ல ஒரு தரிசனத்துக்கு என்ன தரிசனம்னா, உங்களுக்கு காட்டின வெளிச்சத்தை நீங்க வந்து பிறருக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எலன் ஒயிட்டுக்கிட்ட காட்டினாரு. எலன் ஒயிட் ஜேம்ஸ் ஒயிட்டுக்கிட்ட போய் இந்த தரிசனத்தை சொல்லி, தரிசனத்தை அவங்க சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சாருன்னா, பிரசன்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைப்பிரதியை அச்சிட்டு அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, அதை துண்டு பிரசுரமாக செய்து அதை அநேகருக்கு அவர் அனுப்பி வைக்க ஆரம்பித்தார். ஜூலை மாதம் 1849 வருஷத்துல அந்த பிரசன்ட் ட்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த கைப்பிரதி, அந்த பிரசுரம் முதலாம் முறையாக அது அச்சிடப்பட்டது. முதலாவது பதிப்புல ஏறக்குறைய 1000 காப்பி அவங்க அச்சிட்டாங்க 1849 வருஷம் ஜூலை மாசத்துல. ஆனால் அப்படி அவங்க அச்சிட்டு கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு போதிய பண வசதி இல்லாத இருந்தது. இருந்தாலும் கூட ஆண்டவர் அநேக விசுவாசிகளிடம் பேசி இந்த ஊழியத்திற்கென்று அநேகர் தங்களுடைய பணத்தை
அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த அந்த பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து அந்த பிரசன்ட் ட்ரூத் அப்படிங்கிற அந்த கைப்பிரதியை வாங்கி அதை என்ன செய்யணும் அப்படின்னா அதை நல்ல சுருட்டி அதில் யாருக்கு நம்ம அனுப்புகிறோமோ அவங்களுடைய அட்ரஸை போட்டு நேராக போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் இதை போடணும். இதுதான் ஜேம்ஸ் ஒயிட்டுடைய வேலை. ஆனால் அப்படி ஃபோல்டு பண்ணுறதுக்கோ அதை ஃபோல்டு பண்ணி இப்போ பார்சல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா போதிய பண வசதி அவர்கிட்ட இல்லாத இருந்தது. ஆகையினால் அவர் என்ன செஞ்சாருன்னா தானே உட்கார்ந்து அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த 1000 காப்பீஸையும் எடுத்து அதை நல்லா ஃபோல்டு பண்ணி அதை யார் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அவங்களுடைய அட்ரஸ் எழுதி கொண்டு போய் போஸ்ட் பண்ணுவார். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த பிரிண்டிங் ப்ரெஸுக்கும் அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கும் ஏறக்குறைய 16 miles இருக்குமா, 25 kilometers. இந்த 25 kilometers இந்த 1000 கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு நடந்தே அவர் செல்வாராம். இதுதான் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம். 25 kilometers நடந்து செல்லக்கூடிய ஒரு தரித்தியாகம் அவர்கிட்ட இருந்தது. அவருடைய சத்தியத்திற்காக இதை எதையும் இழப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். ஒருவேளை அவருடைய உடம்புல ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்தோடு கூட நேரம் செலவிட முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு ஏக்கம் அவரிடம் இருந்திருக்கலாம், தன்னுடைய வேலையை யாரும் பாராட்டவில்லையே என்கின்ற ஏக்கம் அவரிடம் இருந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே அவருடைய ஊழியத்திற்கு தடையா இல்லாதவாறு 25 kilometers அந்த 1000 கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு நேராக போய் அவர் போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் பண்ணார். இதுதான் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகமாக இருக்கு. தொடர்ச்சியாக நாம் பார்க்கிற பொழுது இந்த கைப்பிரதிகள் போக போக நாட்கள் வர வர தேவைகள் அதிகமாக ஆரம்பித்தது. 1000 காப்பீஸ் அப்படியே 2000 காப்பியாக மாறினது, 3000 நிறைய பேருக்கு இவங்க கொடுக்க ஆரம்பிச்சா. ஆகையினால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் தேவைப்பட்டது, பிரிண்டிங் ப்ரெஸ் தேவைப்பட்டது. ஆகையினால இவங்க என்ன பண்ணாங்க, 1850 வாடகைக்கு ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வாங்கினாங்க. 1850 அந்த வாடகைக்கு வாங்கின அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த கைப்பிரதியாக இருந்த பிரசன்ட் ட்ரூத் அப்படிங்கிற அந்த அந்த பிரசுரத்தை அவங்க ஒரு பத்திரிகையாக மாத்தினாங்க, 11 பத்திரிகையாக மாத்தினாங்க. அந்த 11 பத்திரிகையை அச்சிட்டு ஒவ்வொருவருக்கும் அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அநேக தேவைகள் அதிகமாக இருந்தது. இந்த புத்தகத்தினுடைய இந்த பத்திரிகையுடைய தேவைகள் அதிகமாக இருந்தது. ஆகவே 1852 ஏறக்குறைய $652 ஒரு பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் வாங்கினாங்க. 1852 $652 இதுதான் முதன் முதலாக 7வது நாள் அட்வந்த திருச்சபையால் வாங்கப்பட்ட முதலாவது பிரிண்டிங் ப்ரெஸ். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் சாலிஸ்பெரி பார்க்கில் OWPH இருக்கு, பப்ளிஷிங் ஹவுஸ், ஓரியன்டல் வாட்ச்மேன் பப்ளிஷிங் ஹவுஸ் இருக்கு. அதே போல 7வது நாள் அட்வந்த திருச்சபையால் முதலாவது வாங்கப்பட்ட பிரிண்டிங் ப்ரெஸ் 1852 $652 வாங்கினாங்க. அதை வாங்கி அதில் அநேகம் பேருக்கு இந்த புத்தக ஊழியத்தை அவர் அச்சிட்டு வெளியிட்டார். 1855 தேவை இன்னும் அதிகமாக பெறுகிற பொழுது $2500 ஜேம்ஸ் ஒயிட் அவர் என்ன செய்யாருன்னா தன்னுடைய வாழ்க்கையில சேமிச்சு வச்சிருந்த பணத்தை பூரா கொடுத்துட்டார். $2500 கொடுத்து இன்னும் பெரிய ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் அவர் வாங்கி கொடுத்தார். $2500 தன்னுடைய வாழ்க்கையில இருந்து அவர் ஊழியத்திற்கு என்று கொடுத்தார் ஒரு பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் வாங்குவதற்கு. அவர் தன்னுடைய உழைப்பை மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்ப சந்தோஷத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை மாத்திரமல்ல, தன்னுடைய பணத்தையும் கொடுப்பதற்கு அவர் ஒருபோதும் சளைச்சதில்லை. எதையும் தியாகம் செய்வதற்கு அவர் எந்நேரமும் தயாராக இருந்தார். ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள், இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்த ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணியிருப்பார், எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பார் அப்படின்னா ஒரு வாரத்திற்கு வெறும் $7 தான் சம்பளம் வாங்கியிருக்கார். வெறும் $7 ஒரு வாரத்திற்கு. அப்படியானால் ஒரு மாசத்திற்கு $28 தான், $28 ஒரு மாசத்திற்கு சம்பளம். இந்த குறைவான வருமானத்தை வைத்துக் கொண்டு
நிறைவான மற்றும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவருக்கென்று ஒரு மிகப்பெரிய கருவியாக விளங்கியவர் யார் என்று சொன்னால் திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள். அவர் செய்த இந்த புத்தக ஊழியம், அவர் செய்த இந்த பிரசுர ஊழியம் நாளடைவில் அது பெரிய வளர்ச்சியை கண்டது. அவருடைய மரணத்திற்கு பின்பதாக 1904 அதுல வந்து ஏறக்குறைய 63,000 டாலருக்கு அந்த வருஷத்துல புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டது. அதே போல 1912 2,03,000 டாலருக்கு புத்தகங்கள் விற்கப்பட்டது. அதே போல 1923 6,79,000 டாலருக்கு புத்தகங்கள் விற்கப்பட்டது. இந்த புத்தகங்கள் விற்கப்பட்டதின் விளைவாக திருச்சபை பொருளாதாரத்திலும் சரி, ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவ் குரோத்தை திருச்சபை பார்த்துச்சு. அந்த பணத்தின் மூலமாக அநேக திருச்சபைகள் நிறுவப்பட்டது, அநேக பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது, அநேக மருத்துவமனைகள் கட்டப்பட்டது, அநேகம் கல்லூரிகள் கட்டப்பட்டது, அநேகம் படைமுயற்சி கூட்டங்கள் நடக்கப்பட்டது. காரணம் ஒரே ஒரு நபர் தான், திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் முதலாவது போட்ட அந்த ஒரு விதை தான், அவர் போட்ட அந்த ஒரு ஊழிய பாரம், அந்த ஒரு ஊழிய பொறுப்பு என்ன செஞ்சதுன்னா பின்னால திருச்சபை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பதற்கு அவருடைய தியாகம் ஒரு மிக முக்கியமான பங்காக அது இருந்தது. தேவன் ஜேம்ஸ் ஒயிட் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக 7 அட்வந்த திருச்சபையை அபரிதமாக ஆசீர்வித்தார், எல்லா விதத்திலும் ஆசீர்வித்தார். பொருளாதார தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், பொருள் தேவைகள், எல்லா விதத்திலும் திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் திருச்சபைக்கு பயனுள்ள ஒரு விசுவாசியாக அவர் இருந்தார். மிகப்பெரிய ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். இப்படி திரு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்கிறது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு மிக சந்தோஷமான ஆச்சரியமான நம்பிக்கையோடு கூட அவர் தன்னுடைய முடிவை நோக்கி போனார். அதே போல திரு ஜேம்ஸ் ஒயிட் அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு முடிவை நோக்கி அவர் சென்றார். நான் ஏற்கனவே சொன்னேன், தன்னுடைய ஊழியத்தின் பழுவி நிமித்தமாக அநேக நோய்களுக்குள்ளாக அவர் வழிநடத்தப்பட்டார், ஆரோக்கியமற்று அவர் காணப்பட்டார். கடைசி நாட்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, 1881 July 31 ஒரு திங்கட்கிழமையில ஜேம்ஸ் ஒயிட்டுக்கு மலேரியா ஃபீவர் வந்துருச்சு. ஜேம்ஸ் ஒயிட்டுக்கும் திருமதி எலன் ஒயிட் அவர்களும் கணவனுக்கும் மனைவிக்கும் மலேரியா ஃபீவர் வந்துச்சு. அப்ப ரெண்டு பேரும் 7 அட்வந்து மருத்துவமனையில அவங்க சேர்க்கப்பட்டாங்க. திருமதி எலன் ஒயிட் அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஜேம்ஸ் ஒயிட் அவர்கள் சரியாக ஒரு வாரம் கழித்து ஒரு ஓய்வு நாளில August 6 1881 ஒரு ஓய்வு நாள் காலை வேளையில அவர் அன்கான்சியஸ் ஆயிட்டார், சுயநினைவற்று காணப்பட்டார். அன்றைய சாயங்காலத்துல சரியாக 5 அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்த ஒரு நபர் அவர் மரணத்திற்குள்ளாக அவர் சென்றார். ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்தார். இன்றைக்கு நாம அவருடைய ஊழியத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவருடைய வாழ்க்கையில நாம் படிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம் என்ன என்றால், ஆண்டருடைய சித்தத்தை மாத்திரம்தான் நம்ம செய்யணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, வாழ்க்கையில எப்படிப்பட்ட எதிர்மறையான கருத்துக்கள் வந்தாலும் சரி, என்னை யாரும் பாராட்ட விட்டாலும் சரி, அவருடைய ஊழியத்தை மாத்திரம்தான் நான் செய்வேன். என்னோடு குடும்பத்தோடு கூட நேரம் செலவிட முடியாவிட்டாலும் கூட அவருடைய ஊழியத்தை மாத்திரம்தான் நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். 3, ஒருபோதும் உற்சாகமற்று நாம் காணப்படவே கூடாது. இப்படி எல்லாம் நாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். எப்படி ஜேம்ஸ் ஒயிட்டை உயர்த்துவாரோ, எப்படி மோசேயின் மூலமாக அநேகரை கானான் தேசத்திற்குள்ளாக ஆண்டவர் வழி நடத்தினாரோ, எப்படி ஜேம்ஸ் ஒயிட் மூலமாக அநேகம் பிள்ளைகளை ஆண்டவர் இந்த சத்தியத்திற்குள்ளாக கொண்டு வந்தாரோ, அதே போல இன்றைக்கு முடிவு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் இப்படிப்பட்ட குணநலன்களோடு கூட நாம் வாழுகிற பொழுது, நம்மை கொண்டும் அநேகம் விசுவாச பிள்ளைகளை அவருடைய சத்தியத்திற்குள்ளாக ஆண்டவர் வழி நடத்துவார். அதற்கு நாம் நம்மை தர்த்தியாகவும் செய்ய வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும், ஜேம்ஸ் ஒயிட்டை போல தியாகங்கள் செய்ய வேண்டும்,
இதெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயமாகவே ஆண்டருடைய வருகையை நாம் துரிதப்படுத்தலாம், ஆண்டருடைய சத்தியத்தை அநேகம் பிள்ளைகளை நாம் கொண்டு போய் சேர்க்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தருவாராக. அதுவே என்னுடைய ஜபமாக இருக்கிறது. ஆமென். அருமையான ஒரு விளக்கத்தை நமக்கு இன்றைய தினத்துல பாஸ்டர் பிரவீன் அதுரை ஆனந்த் அவர்கள் நம்ம கூட பகிர்ந்து கொண்டாரு. அருமையான ஒரு வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நம்முடைய முன்னோடி சகோதரர் ஜேம்ஸ் ஒயிட் அவருடைய வாழ்க்கையினுடைய அம்சங்களை குறித்து, சலித்தவர் அல்ல, அது மாத்திரமல்ல ஊழியம் சிந்தை கொண்டவர், ஆத்மா பாரம் கொண்ட ஒரு மனிதனாகவும், ஒருபோதும் அவருடைய வாஞ்சை குன்றி போனதாகவும் காணப்படல, மிகவும் வைராக்கியமுடைய ஒரு மனிதனாக இந்த ஜேம்ஸ் ஒயிட் காணப்பட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க பதவியும் அதையும் அவரு நிராகரித்து ஊழியத்துல திருச்சபை பணி அல்லது இந்த இயல்பான ஒரு ஊழியத்தை செய்வதற்காக அவரு ஒப்புக்கொண்டார். இந்த நாளிலே நீங்களும் நானும் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள் எதுவாகிலும் அவைகள் நாம் நேர்த்தியாக செம்மையாக செய்வதற்காக கர்த்தருக்காக நம்முடைய ஊழியத்தை அர்ப்பணிப்போமா? இந்த நாளிலே அன்பானவர்களே, நாம் அனைவரும் கூட ஜேம்ஸ் ஒயிட்டை நாம் நினைத்து கொள்வோம். இந்த வேளையிலே நாம் யாவரும் கூட ஜெப குழுவுக்குள்ளாக நாம் இணைய இருக்கிறோம். இந்த ஜெப குழுக்களாக நாம் கடந்து போகும் பொழுது தயவாக எங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுவா இருக்குமானால் இந்த ஜெப குழுவில் நீங்கள் அதை ஏறெடுக்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக நாம் இந்த இடத்துல மெயின் ஹால்குள்ளாக கடந்து வந்து இறுதி ஜெபத்தை எடுத்து நம்ம கடந்து போகலாம். நன்றி. நாம் மீண்டும் இந்த மெயின் ஹால்குள்ள கடந்து வரலாம். சரியான வேலையில, ஏற்ற வேலையில ஆண்டவர் அந்த ஜெப குறிப்புகளுக்கு என்று ஆண்டவர் எங்களுக்கு பதில் தர வேண்டுமாய் உம்முடைய திருப்பாதம் பணிந்து நாங்கள் கேட்கிறோம்ப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே, இன்றைய தினத்துல இந்த தமிழகம் முழுவதுமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றதை நாங்கள் பார்த்தோம்ப்பா. இந்த தேர்தல் சுமூகமாக நடந்து முடிவதற்கு ஆண்டவர் நல்ல சலாக்கியத்தை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே நல்ல தலைவர்களை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். உமக்கு சித்தமான தலைவர்களை ஆண்டவர் எங்களுக்கு தாரும் அப்பா. தொடர்ந்து தமிழகத்துல இன்னும் எந்த விதமான அசௌகரியமான சூழ்நிலை நடக்காதபடிக்கு உமக்கு ஏற்ற தலைவர்களை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்முடைய திருப்பாதம் பணிந்து நாங்கள் கேட்கிறோம். அதே போல பிள்ளைகள் கேட்டுக்கொண்டது போல சஞ்சய் என்கின்ற சகோதரர் வீட்டை விட்டு காணாமல் போய்விட்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சகோதரர் கூடிய விரைவில் கிடைக்கப்பட்டு மீண்டுமாக அந்த குடும்பத்திலே சேர்ந்து நல்ல சந்தோஷமான ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் கேள்விப்படுவதற்கு வேண்டிய பலத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய திருப்பாதம் பணிந்து நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றிக்கொடும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பரிசுத்தத்துல பூரணப்படவும் முடிவில் உம்முடைய ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தப்படவும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட கொரோனா அசௌகரியமான சூழ்நிலையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடிய விரைவில் ஆண்டவரே நாங்கள் கூடிய சீக்கிரத்துல உம்முடைய வருகை வருவதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி வரும் பொழுது நாங்கள் அனைவரும் இந்த குழுவில் உள்ள அனைவரும் குடும்பம் குடும்பமாக அந்த பரலோக ராஜ்யத்துல நாங்கள் காணப்படுவதற்கு வேண்டிய நல்ல பலத்தை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனிய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் தேவ தூதர்களின் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் திருவருகை மட்டும் இந்த கிருபை இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். நன்றி. இந்த வேளையிலே நம்மோடு கூட இணைந்த பாஸ்டர் பிரவீன் அவர்களுக்கு நம்முடைய அனுதின ஜபத்திலும் நினைத்துக் கொள்ளுவோம். அவருடைய ஊழியத்துக்காகவும் அவருடைய
அவருடைய குடும்பத்தினருக்காகவும் நாம் நினைத்துக் கொள்வோம். இந்த வேலையில அருமையான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்தாரு. அதனால கத்தெடுத்தாமே அவரு அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய ஊழியத்தையும் ஆஸ்வதிப்பாராக. இந்த வேலையிலே நம் அனைவரும் கூட